வெல்கம் வியூவர்ஸ். சிம்பிள் சமையல். இது என்ன பார்க்குறீங்களா? பேம்பு பிஞ்சியாக இருக்கும்போது இது மாதிரி இருக்குமா? நானே இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கூட்டுக்கு ரெடி பண்ணுறேன். சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டா வந்து துவர்ப்பாக இருக்குது. கீழ் வீட்டில் கொடுத்தாங்க டெனண்ட்டு. அவங்க வந்து வேலூர்காரங்க. எத்தனை கொடுத்தாலும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கூட்டு செய்யணும் அப்படின்னாங்க, அதனால் கூட்டு செய்கிறேன். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுமே பொடியை நறுக்கணும். பொறுக்கி நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சோம். நல்லா கருப்பாயிடுமா, கருத்து போயிட சொன்னாங்க. இதான் லைஃப்பில் இப்போ தான் பார்க்குறேன். மூங்கில் அதான் எல்லாம் பிஞ்சு மூங்கில். தோரம்பருப்பு எடுத்துகிட்டு எங்களோட கிச்சன் அறை என்னென்ன வச்சுருக்கோங்களோ, இதில் மிளகாய், இதில் மசாலா ஐட்டம், இது பருப்பு ஐட்டம், இது என்னது என்னமோ சேமியா வச்சுருக்கேன். இது வந்து கவர். இது அப்படி மூடி வைக்கும்போது ஸ்டாப்லர் பின் போட்டு அப்படி வச்சிருது. இது மாதிரி ஸ்டாப்லர் போட்டு வச்சிட்டோம், மூடி இருக்கும். அதுக்காக கை கிட்ட வச்சாச்சு. இப்போ தோரம் அவ்வளோ போட்டால் போதுமான்னு தோரில் இருங்க, லைட் போடுறேன். பிவிசி ஒர்க் இது எல்லாமே போட்டு ஒரு 8-10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ரொம்ப அழுக்காது, அழுக்கு தெரியுது. பெயிண்ட் பண்ணணும், ஒரே அழுக்காக இருக்குது. இல்லை பாருங்கன்னா வெங்காயம் போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, தோரப்பருப்பும் போட்டாச்சு, தண்ணி தேவையான விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு விளக்கு மாவு போட்டேன். அது வந்து உடஞ்சிச்சு, தூள் தூளாகிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ குக்கரில் வச்சாச்சு. நேற்று மீன் கூழ் கொடுத்துருந்து வாங்குறதுக்கு தான், அதனால் மீதி பாறை மீன் இருந்துச்சு. கூட்டு பண்ணிவிட்டு மீன் வறுத்து சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். பெரிய பாறை மீனாக இருக்குது, டேஸ்ட்னா இருக்குது.